இனியா சீரியல் முடிய போதா இல்லையா அப்படிங்கறத நம்ம இனியா ஆலியம்மானுசா இருக்காங்க இல்லையா, அவங்களே சொல்லியிருக்காங்க என்ன விஷயம் அப்படின்றத பாத்திரலாம். ஸோ சன் டிவியில 10 o'clock ஸ்லாட்ல ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்த ஒரு சீரியல் தான் இனியா. ஆக்சுவலி சமீபத்தில் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருந்தோம் இனியா சீரியலோட கிளைமேக்ஸ் சீக்கிரமாகவே வரப்போகுது, இந்த சீரியல் முடிய போகுது அப்படின்னு கேள்விப்பட்டதுமே ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா ஆலியா மானஸுக்கு தனி செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆலியா மானஸா மாதிரி அதில் நடிக்கிற ரிஷி விக்ரமா பண்ணுற ரிஷியும் ரொம்ப பிடிக்கும். இவங்க ரெண்டு பேரோட பேர் ரொம்ப நல்லா இருக்கும் இனியா விக்ரமோடது. ஸோ இப்படி இருக்கும்போது கதை நல்லா தானே போயிட்டு இருக்கு, எதுக்கு முடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கோவப்பட்டு இருந்தாங்க, வருத்தப்பட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி இருக்க நேரத்தில் நம்ம ஆலியா மானஸா வந்து அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் குயூஎன்ஏ செஷன் வச்சிருக்காங்க. அதில் நிறைய ஃபேன்ஸ்லாம் ஒவ்வொரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அதில் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க இனியா சீரியல் முடிய போகுதா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம இனியா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நோன்னு சொல்லியிருக்கலாம்ல முடியல அப்படின்னா, பட் நோ அப்படிங்கிறத பதிலாக சொல்லலை, சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், மேபி முடியலாம் அப்படின்னு. இன்கேஸ் அது முடியல அப்படின்னா இல்லை இதெல்லாம் ரூமர் நம்பாதீங்க வதந்தி அப்படின்னு கூட அவங்க சொல்லியிருக்கலாம்ல, பட் அப்படி சொல்லாமல் சஸ்பென்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையாகவே இனியா சீரியல் முடிய போகுது அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அது அவங்க சொல்லாமல் இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான் விஷயம். ஸோ நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வருத்தம். 10 o'clock ஸ்லாட்டில் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்த சீரியல் இப்போது அந்த சீரியலை ரீப்ளேஸ் பண்ணி எந்த சீரியல் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சரிகமாப்பாவோட ப்ரொடக்ஷனில் ஆடுகளம் சீரியலை டேரெக்டாக 10 o'clock ஸ்லாட்டில் கொண்டு வர போகிறாங்களாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் யாரெல்லாம் இனியா சீரியலை மிஸ் பண்ண போகிறீங்க, அண்ட் இனியா சீரியல் முடிக்கிறதுக்கு பதிலாக இந்த சீரியலை முடிச்சிருக்கலாம் அப்படின்னா நீங்கள் எந்த சீரியலை முடிச்சிருக்கலாம் சொல்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.